கிருஷ்ணகிரி ஆணவ கொலை தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. நடு ரோட்டில் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் கேள்வி. கிருஷ்ணகிரி ஆணவ கொலை தொடர்பாக பதிலளித்த முதலமைச்சர் சர்ச்சை கருத்து. ஆட்சேபம் தெரிவித்து அதிமுகவினர் சட்டசபையில் முழக்கம். தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் ஆன்லைன் ரம்மி தடை மசோதா அதிமுக ஆதரவுடன் நிறைவேறியது. சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் பன்னீர் பேசிய விவகாரம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் எதிர்ப்பு அதிமுக வெளிநடப்பு. ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை கடன் இல்லாத மாநிலமாக மாற்றிக்காட்டுவோம் என வாக்குறுதி அளித்த திமுக விடியா ஆட்சியில் தற்போது கடன் சுமை அதிகரித்திருப்பது ஏன் என சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் விஸ்வநாதன் கேள்வி. தமிழக பட்ஜெட் தாக்கலின் போது அமைச்சர்கள் உறுப்பினர்கள் தூங்கி விழிந்ததாக செய்தி வெளியிட்ட விவகாரம் தினமலர் மீதான உரிமை மீறல் பிரச்சினையை அவை உரிமை குழுவுக்கு அனுப்பி வைத்தார் சபாநாயகர். காஞ்சிபுரம் பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். கோவையில் மேம்பால தூண்களில் சர்ச்சைக்கு பெயர் போன ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தின் ஓவியங்கள் அரசு கட்டுமானங்களை விளம்பர பலகையாக ஆளும் கட்சியின் உறவினர்கள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. பன்னிரண்டு தமிழக மீனவர்கள் 2 படகுடன் இலங்கை கடற்படையால் சிறைபிடிப்பு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை. கடலூர் அரசு கூர்நோக்கு இல்லத்திலிருந்து 4 சிறுவர்கள் தப்பியோட்டம் 6 பேர் தப்பியோடிய நிலையில் 2 பேர் பிடிபட்டனர். அன்புஜோதி இல்லத்திலிருந்து கடலூர் அழைத்து வரப்பட்ட 5 பேர் தப்பியோட்டம் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி 4 பேர் தப்பியோடிய நிலையில் மீண்டும் 5 பேர் தப்பியோடியதால் சர்ச்சை. நாளை முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் தமிழ்நாடு அரசு தலைமை ஹாஜி அறிவிப்பு. ஆவடியில் கால்நடை தொழிலில் முதலீடு செய்வதாக கூறி 5.74 கோடி ரூபாய் மோசடி இருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான நபரை தேடி வருகின்றனர். மதுரையில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தக் கோரி பால் உற்பத்தியாளர்கள் 7வது நாளாக போராட்டம் சாலையில் பாலை கொட்டி விடிய அரசுக்கு எதிர்ப்பு. பெங்களூரிலிருந்து சேலத்திற்கு கடத்த முயன்ற 700 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாகர்கோவில் அருகே கடிதம் எழுதி வைத்த உணவக உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை கடிதத்தில் குறிப்பிட்ட 5 நபர் மீது விசாரணையை தொடங்கிய போலீசார். கோவையில் தனியார் வங்கி பெண் மேலாளரிடம் 19 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி நூதன மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது. சென்னை எழிலகம் நீர்வளத்துறையில் பணியாற்றும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆதாரம் கேட்கும் விடிய அரசின் ஏவல் துறை.
கரூர் அருகே கால்வாயில் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்கள். துருநாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. ஆவடியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் போதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியீடு. விடியா திமுக ஆட்சியில் மது மற்றும் கஞ்சா போதையால் மாணவர்கள் சீரழிந்து வருவதாக குற்றச்சாட்டு. ஆரணி அருகே 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை. பணம் திருடியதாக தாய் திட்டியதால் மனமுடைந்து விபரீத முடிவு. ஏர்டெல் தொலைத்தொடர்பை பயன்படுத்தி வெளிநாட்டு அழைப்புகளை உள்ளூர் அழைப்புகளாக மாற்றிய விவகாரம். சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட இருவர் சிறையில் அடைப்பு. 1000க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் பறிமுதல். நெல்லை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி நகைக்காக கொலை. வீட்டு பணிப்பெண்ணின் மகன் உட்பட 3 பேர் கைது. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்குள் பெண் மீது ஆசிட் வீச்சு. ஆசிட் வீசிய கணவரிடம் போலீசார் விசாரணை. மோடி என்ற பெயரை பயன்படுத்தி சர்ச்சையாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. மேல்முறையீடு செய்ய ஏதுவாக ஜாமீனும் வழங்கி சூரத் நீதிமன்றம் உத்தரவு. அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 6.5களாக பதிவு. வீடுகள் குலுங்கியதால் மக்கள் சாலையில் தஞ்சமடைந்தனர். சென்னையில் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டை பிளாக்கில் விற்பனை செய்த 12 பேர் கைது. 1500 ரூபாய் டிக்கெட்டை 10,000 ரூபாய்க்கு வரை பிளாக்கில் விற்றது போலீஸ் விசாரணையில் அம்பலம்.